பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான நாள். ஏன்னா நிஜ ஹீரோக்களுக்கு மத்தியில் இந்த நிழல் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்க. இல்லை, போற்றப்பட வேண்டியவங்க அவங்க தான். நான் என்ன சொல்றேன்னா, நிழல் ஹீரோக்களை பார்த்து விசிறடிங்க, கைதட்டிங்க, என்ன வேணாலும் அந்த டிக்கெட் எல்லாம் கிழிச்சு வீசுங்க. நிழல் ஹீரோக்களை பார்த்து என்ன எவ்வளோ வேணாலும் கைதட்டுங்க, ஆனால் நிஜ ஹீரோக்களை தான் நாம் போற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா நிழல் ஹீரோக்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தா தான் நாங்கள்லாம் பிழைக்க முடியும். அதனால அது முக்கியம். இப்ப டைரக்டர் தீரன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, நம்ம நீதியரசர் சந்தர் அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, தீர்ப்புகள் விற்கப்படும் டைட்டில் ஓகே. அதனால நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது, நீதியரசர் கொடுத்துட்டாங்க. இது நல்ல ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்தது. நம்ம நக்கீரன் தம்பி கோபால் வந்து இங்க பேசல, அக்காங்கிறாங்க, அண்ணாங்கிறாங்க, எஸ்எஸ்சி சாரை வந்து அண்ணாங்கிறாங்க. இப்படி வந்து ஒரு குடும்ப விழாவா மாதிரி ரொம்ப ஒரு ஜாலி ஆயிடுச்சு. என்ன பல வருஷம் ஆச்சு, பல வருஷம் இல்லை, ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் மைக்கு முன்னாடி நின்று. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே கலந்துக்க முடியாமல் போச்சு. இந்த இந்த படத்துக்கு கதை சொல்கிறக்காங்க ஆஞ்சி சார் தான், என்ன முதல்ல ஆஞ்சி சார் தான் அணுகினார். நம்ம எஸ்எஸ்சி சார் சட்டப்படி குற்றங்கிற படத்தில் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஆசனூரில் வந்து அற்புதமான ஒரு படம், ஒரு பிக்னிக் மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தது. உழைப்புனா ரொம்ப காட்டுத்தனமான உழைப்புங்க எஸ்எஸ்சி சார். அது வந்து படால் படால் படால்னு காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி விட்டு செம குளிர் வேறு, அந்த படம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே சரியான இருமலெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஹார்டு ஒர்க்கர். அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பற்றி எஸ்எஸ்சி சார் வந்து சொல்கிறாரு, நானாக இருந்தால் வந்து இவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி. இந்த படத்தினுடைய கதை வந்து ஆஞ்சி சார் தான் சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ அப்போ ப்ரொடியூசராக இருந்தார் சாஜி சார், அவரும் வந்து நம்ம டைரக்டர் தீரனை கூப்பிட்டு வந்தார். கதை கேட்டால் எனக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து இதை சென்சாரில் மாட்டிக்குமா இந்த கதை அப்படிங்கிற மாதிரி சிக்கல். நீங்கள் வேறு தம்பி தம்பி கிரண் கோபால் வேறு புறாத்தையும் சொல்லிட்டார். இது கேட்டோன்னே இது நம்மளுக்கு சென்சாரில் மாட்டி, என்ன ஏற்கனவே நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. பாரதி ராஜா சார் படம் வேதம் புரியுது, நான் தான் நடித்தேன் படத்தை பாட்டு சென்சாரில் வந்து சீனெல்லாம் கட் பண்ண சொல்ல, நம்ம பெருந்தன்மையாக இந்த படத்தையே வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. படம் பேண்ட் என்னடா வேதம் புரியுது, அதில் வந்து ஒரு உயர்ஜாதி என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளும் ஒருத்தரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வந்துட்டாங்களாமா, வந்துட்டு ஏங்க நீங்கள் இப்படி இத்தனை இப்போ மனுஷங்களை தூக்க வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக பல்லக்குழுக்காண்டு வர்றீங்களேன்னு சொன்ன காட்சியை எடுத்தா தான் முடியுங்கிற மாதிரி இன்னும் சில வசனங்களெல்லாம் எடுத்தாங்கன்னு அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. பாரதி ராஜா சார் வந்து போய் கேட்கவே இல்லை, அவரே வந்து பாரதி ராஜா சார்கிட்ட வந்து என்னமோ உங்கள் படத்துக்கு பிரச்சனையாம படத்தை போடுங்க நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். ஏவிஎம் ஏசி தேட்டரில் எப்போ இன்னைக்கு சாயந்தரமே போடுங்கன்றார். ஏவிஎம் ஏசி தேட்டரில் 6 மணிக்கு அந்த படத்தை போடுறாங்க. பாரதி ராஜா சார் வந்து வாத்தியார்கிட்ட சொல்கிறார், அண்ணன் எனக்கு ஒரு வேலை இருக்குது, உன்னை யார் வர சொன்னாங்க, நீ படம் போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். நான் ஒரு ஷூட்டிங்களுக்கு இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி சத்யராஜ் நீங்களாவது போங்க சிஎம் வராரு பண்ணு சார், நான் ஒரு ஷூட்டிங்களுக்கு சார், ஆனால் சொல்லிட்டு போங்க சிஎம் வராரு, அவர் தனியாக வந்து படம் போடுறாரு வந்தார், நான் மட்டும் தனியாக அங்கே நின்றுக்கிறேன் என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு சல்லுன்னு பெரிய பரபரப்பெல்லாம் கிடையாதுங்க. இந்த பிளாக் கார்ட்ஸ் வந்து ஐ தள்ளு புள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக ஒரு அவர் வண்டி ஒரு 2 ஜீப்பு ஒன்று முதல்லணும். மயில் நம்ம வாத்தியா இருக்கிற பிரச்சனை ரசித்து கேட்குறான் பாருங்கள், மயில் அடிக்கிறான் பாருங்கள் டைலாக், ரிக்ஷாக்காரன் படம் எப்போ வந்தது
நடந்தத நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சார் சொல்லிட்டாரு, நடக்க போறத நீங்க தான் சொல்லு. அந்த வசனம்லாம் எனக்கு மனப்பாடம். வந்தாரு, நான் மட்டும் தனியா நின்று இருந்தேன். அந்த ஏவிஎம் மேசி தேட்டில் உட்காந்தாரு. நான் போய் ஒரு ஓரத்தில் உட்காந்தேன். இங்க வா, இங்க வா, எங்க அங்க போறீங்க? இல்லை, நான் அப்படி ஓரமா உட்காந்து, இல்லை என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு, நம்ம கொஞ்சம் ஆட போடல நெட்டி முறிச்சிட்டு படம் பார்க்கலாம். அதுக்கு வழி இல்லை. இப்ப நீதி அரசருக்கு தலைவர் எம்மா நடுவில் இப்படியே கையை கட்டிட்டு இப்படியே இப்படியே 3 மணி நேரம் சைடில் இடிக்காம எப்படிங்க படம் பார்க்கறது? படம் ஆரம்பிச்சோம்னா அந்த இன்ட்ரோல் பேச, படம் ஆரம்பிக்கல சஞ்சான் சஞ்சான் சாயின்னு வந்தது, எம்பளம் வந்தது, துடையை தட்டினாரு. அண்ணே சவுண்டு அதிகமா இருக்க அப்படின்னு. ஆமா, ரொம்ப ரொம்ப குசியாக்குவாரு. ஏதாச்சும் அவர் அவர் நினைச்சத செஞ்சோன்னு வச்சுங்களேன், கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு, இப்படி குத்துவாரு தோல்ல, இதெல்லாம் நடக்கும். போய் உள்ள போய் சவுண்டு கர குறைச்சி வர சொன்னேன். அதுல ஒரு நல்ல இன்சிடென்ட் சும்மா சொல்லிடலாம். அப்ப நான் அதை கவனிக்கல. படம் ஆரம்பிச்சு ஃபுல்லா இருட்டானதுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல தான் உட்காந்துருக்கிறேன், கால் மேல கால் போட்டு உட்காந்தாரு. இது நான் அப்ப நோட் பண்ணல. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் வரையில கொஞ்சம் அந்த இன்டர்வல் வரப்போகுது. அப்பெல்லாம் இந்த எஸ்ஐசி சார் அது என்ன டபுள் இம்போஸ் பண்ணால் கொஞ்சம் கலர் ஏதோ குறையும் இல்லை, அவர் நம்மால் தானே. அதை கண்டுபிடிச்சி லைட் போடையில் கால் எடுத்துட்டாருங்க. அப்புறம் மறுபடியும் இன்டர்வலில் வந்து, அண்ணன் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு 10-15 பேர் அவரோட வந்திருந்தாங்க. சும்மா இருங்க அப்படின்னா, இன்னும் சொல்லுங்க என்ன சாப்பிட்றேன், சைலண்ட் அப்படின்னா. பார்த்தா அவர் ஒரே காஃபி டீ பலகாரம் அது இது லொட்டு லொசுக்கு ஏகப்பட்ட டிஃபன் ஐட்டுக்குள்ள வருது. எப்படியே அவரு அவரு தோட்டத்திலிருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு விட்டாராமா எப்படி அப்படின்னாரு. ஐயோ, உங்களை கவனிக்கலான்னு பார்த்தா நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் படம் ஆரம்பிச்சு இருட்டானதுக்கு அப்புறம் கால் மேல கால் போட்டாருங்க. படம் முடிகிற வணக்கம் வரையில கால் மேல கால் இருந்து எடுத்துக்காரு. இது நான் அப்ப சரியா கவனிக்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. அப்போ இப்போ மாபெரும் நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேல் சார் வந்து ஏதோ பேசல, வந்து அவருடைய பெருமைகளை பேசல. நீங்க அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் பப்ளிக்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாருங்க. அப்பதான் வந்து அவருடைய அடக்கம் எனக்கு தெரிஞ்சது. பப்ளிக்ல அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸ்டில்ல வரல. இப்போ இந்த ஏவிஎம் ஏசி தியேட்டருக்குள்ள நாங்க ஒரு 10-15 பேர் தான் படம் பார்க்குறோம். இவர் கால் மேல கால் போட்டது நான் ஒருத்தன் பார்த்தா தான் உண்டு. அந்த ஒருத்தக்கிட்டையும் கூட நம்ம திமிரா நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக இருட்டு போனதுக்கு அப்புறம் கால் மேல கால் போடுறாருங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் இது வரும் எனக்கு. இந்த வேற இது சொன்னதுங்காட்டி உடனே படத்தை பார்த்தாரு. ரொம்ப பிடிச்சுன்னா அவர் கையை பிடிச்சி ஒரு 4-5 முத்தம் கொடுத்தாரு நம்மளுக்கு. பாரதி ராஜா சார் அதுக்குள்ளே வந்துட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்னாரு, இதுதாங்க பிரச்சனை அப்படின்னாரு, நீ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண, படம் ரிலீஸ் அப்படின்ட்டாரு. இது வேதம் புரியுது. அப்பாடா என்ன, நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிக்கிறேன். பல படத்தில் வில்லனாக நினச்சி தகடு தகடு அது இதெல்லாம் பண்ணி, முட்டன் சின்ன தாசும் கூட பார்த்தீங்கன்னா கடலோர கோயிலில் பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் வில்லனாக இருந்து அப்புறம் ஹீரோ ஆகிருப்பேன். நெகட்டிவ் கேரக்டர்லேருந்து பாசிட்டிவ் கேரக்டர் ஆகிருப்பேன். முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப வித்தியாசமான படம் பாரதி தேவர் கேரக்டர். அதுக்கு ஆப்பு வந்துருச்சுன்னு பயந்துட்டு இருந்தா வாத்தியார் காப்பாற்றி விட்டார். அடுத்தது வந்து பெரியார் படம். பெரியார் படத்தில் வந்து நான் பேசின வசனங்கள் எல்லாமே பெரியார் பேசிய வார்த்தைகள் தான். அந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் வந்து ஞான ராஜசேகர் சார் திரைக்கதை டைரக்ஷன். வசனம் வந்து அந்த படத்துக்கு பெரியார் தான். பெரியார் பேசின வசனத்தை தான் பேசினேன். ஒருத்தருடைய பயோபிக் எடுக்கையில் என்ன நடந்ததோ அது அப்படியே தான் நடக்க முடியும். அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம். இந்த படம் வரட்டும், அந்த படத்தில் அந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், இந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், அந்த பாடல் வரிகள் வந்துடுமான்னு பார்க்கலாம். அப்போ வந்து கலைஞர் சிஎம்மாக இருந்தார். கலைஞர்கிட்ட போய், ஐயா ஏகப்பட்ட எதிர்ப்பு ஐயா படத்துக்கு அப்படின்னா, பெரியாரே எதிர்ப்பில் வளர்ந்தவர் தானே, அப்புறம் படத்துக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லாமட்டார், எப்படி நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அந்த படத்தை காப்பாற்றி கொடுத்தவர் நீதியரசர் சந்திரையா தான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதில் இருக்கிற எல்லா வசனத்தையும் பாடல் வரிகளையும் ஞாபகமாக வச்சுங்கிட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு வரியும் கூட கட் பண்ணாமல் பெரியார் படம் வந்திருக்குன்னா அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறவங்களுக்கு. அது மாதிரி சரி அப்படி இருக்குது. இந்த படத்தினுடைய கண்டென்ட்டை கேட்டேன், இந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்டேன். அப்போ நான் தீரன்கிட்ட கேட்குறேன், ஏங்க இது போய் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன், இதில் நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்குவார், உங்கள் முதல் படம் அது மாட்டிக்குமே, இப்படி கண்டென்ட் இப்படி இருக்கு, கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி, கொஞ்சம் பசங்க நான் வந்து ரொம்ப வன்முறையாகி போவோமே இந்த கதை அப்படின்னு, இல்லை சார் அப்படி இல்லாமல் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி சென்சாரில் வந்து அழகாக அருமையாக நல்லபடியாக இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதனால தான் தம்பி கோபால் அவர்கள் சொல்லியும் கூட, தைரியமாக பரவாயில்ல, ஒரு கதையை சொன்னாலும் பரவாயில்ல,
எப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒரு சென்சார் வச்சுருக்காங்க, ஜெய்பீம் வருது பார்த்தீங்களா. இப்படி வந்து பல லேயரில் இருக்குது சென்சார். அந்த மாதிரி ஒரு சென்சார் இந்த படத்துக்கு வரும். நான் தீரன் கிட்ட கேட்டேன், நான் என்னென்ன பேசலாம் மேடையில், என்ன டோட்டலாக வந்து அவுத்துட்ற முடியாது மேட்ரை, இல்லை இல்லை இது இது பேசுங்க சார், அது பேசிடாதீங்க சார் அப்படின்னா, அதை வந்து கோபால் சார் பேசிட்டார், தம்பி அடிச்சு விட்டார், மியூசியம் வந்து தடவுனாரு வெட்டிட்டாங்கட்டார். இப்போ இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ இஸ்லாம் நாட்டு சட்டங்களை ஆதரித்து படம் எடுக்கிறாய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது மாதிரி இப்போ இது இது ஒரு பரபரப்பான படம். இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த நிஜ ஹீரோக்களுடைய கண்டென்ட்டை வச்சுட்டு படம் எடுங்க. நீதியரசர் சொன்னது, நம்ம திலகவதி அம்மா ஐபிஎஸ் எவ்வளவு கண்டென்ட் சொல்றாரு பாருங்க. ப்ரொஃபஸர் நீங்களே பண்ணணும். என்னன்னு கேட்டா, அதை வந்து ஒரு காலகட்டத்தில் பராசக்தி காலகட்டத்தில் கலைஞர் பண்ணாரு, ஓரிரவு காலகட்டத்தில் அண்ணா பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து நாரோடி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சார் வந்து சட்டம் உருட்டரு இருட்டருன்னு ஆரம்பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதனுடைய ஒரு மாடர்னிட்டி வந்துருச்சு, இன்னும் யதார்த்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம சினிமாவில் எப்படின்னா, ஒரு விஷயம் ஜெயிச்சிருச்சுன்னா பாவம் பணம் போட்ட படம் இருக்கிற ப்ரொடியூசர் தானே, அவங்க ஜெயிக்கிற படம் தானே எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால வந்து இப்போ நம்ம வாசர் பண்ணார் சின்ன தம்பி தாலி சென்டிமெண்ட்டு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா படத்துலையும் தாலி சென்டிமெண்ட் வந்துடும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, சமூக நீதி ஜெயிக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுங்க. இல்லாட்டி சினிமாவில் பாருங்க, இன்றைக்கி வந்து பின்னாடி ஐயா பெரியார் படம், அம்பேத்கர் படம், மார்க்ஸ் படம் இருக்குது, அந்த படங்கள்ல சூப்பர் ஹிட் ஆகுது இல்லையா, பிச்சுக்கிட்டு போத. அது வந்து நம்ம வந்து அம்பேத்கர் வந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யன்னு சொன்னார். கற்பிக்காம ஒன்று சேர்த்து புரட்சி செஞ்சால் அது புரட்சியாக இருக்காது, வன்முறையாக மாறிடும். கற்பித்த பிறகு ஒன்று சேர்த்து செய்வது தான் புரட்சி. அதை வந்து அழகா ஜெய்பீம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் சந்திர ஐயா கிட்ட வந்து 96,000 வழக்குகள் இருக்குது, அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை வந்து இன்னைக்கு வணிக ரீதியாக அருமையாக படம் எடுத்துகிட்டு போகலாம். மக்களுக்கு வந்து ஒரு செய்தி, ஒவ்வொரு படமும் வந்து ஒரு பாடமாக இருக்கும். நம்ம நல்ல நேரம் படத்தில் வாத்தியார் பாடியிருப்பார், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற பாட்டில், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த பாட்டில் நாம் பாடுற பாட்டு ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், வாலியின் வரிகள் நினைக்கிறேன். மயிலே நான் நீ வாத்தியாரை பற்றி பேசினா பேசிட்டே போகாது, அது டைம் டைம் விட்டே இருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி கண்டென்ட் படங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கல, தொடர்ந்து அதை நோக்கி சினிமா போனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சினிமாவுக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்.